श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய இரண்டாம் வகுப்பு தமிழ் புக்கை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் 24வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போறது பாருங்க, பொருத்தமான குறியீடுக. சரினா டிக் அடிக்கணும், தவறு அப்படின்னா இப்படி ஒரு ரெண்டு மார்க் மாதிரி பெருக்கல் குறியீடு மாதிரி போடணும். ஏற்கனவே ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்கேன், அப்படி தானேம்மா? ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் எழுதிட்டிங்களா? எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? என்னன்னைக்கு கொடுக்குறதை எழுதிக்கோங்க, சரிங்களாம்மா? இன்றைக்கி பார்க்கலாமா? பாருங்கள், கவனமாக பாருங்கள். உங்களுடைய தமிழ் புக்கை எடுத்து 24வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு அடுத்து பாருங்கள், நான் சொல்லக்கூடியதை கவனமாக கேளுங்க. மல்லி சென்ற இடம் கடற்கரை அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம் பாடத்தில்? என்னம்மா பார்த்தோம்? மல்லி சென்ற இடம் கடற்கரை. அவள் கடற்கரைக்கா போனா? இல்லை, எங்கே போனா? பூங்காவுக்கு தான் போனா, அப்படி தானே? பூங்காவுக்கு போகிற மாதிரி தான் கனவு கண்டா, அங்கே தான் போகிறா, அப்படி தானே? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கடற்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சரியா தவறா? ஆ, வெரி குட், தவறு, அப்படி தானேம்மா? தவறு. அப்போ தவறு அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் என்ன செய்யணும்? இந்த பெருக்கல் குறியீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, தவறு அப்படின்னா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கிடணும், சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள், மல்லி கண்டது கனவு. ஆமாம், கரெக்டு, அப்படி தானே? சரி. இப்போ சரி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிக் அடிச்சுக்கிடணும். அப்போ ரெண்டாவது பாக்ஸில் ஒரு டிக்கு, சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மூணாவது பாருங்கள், மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள் அப்படின்னு இருக்குது. அங்கே யாருக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஒரு அறிவிப்பு பலகைகளை என்ன போட்டிருந்தாங்க? பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு அறிவிப்பு பலகைகளை போட்டிருந்தாங்க. இவளும் என்ன செஞ்சா? அந்த பூக்களை பார்த்து ரசித்தாலே தவிர அங்குள்ள பூக்களை என்ன செய்யலை? அவள் வந்து பறிச்சுட்டு வரலை, பறிக்கலை, அப்படி தானே? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பூக்களை பறித்தாள் அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து என்னது, சரியா தவறா? ஆ, தவறு, வெரி குட், தவறு. அப்போ தவறுன்னா இங்கே என்ன போடணும்? இங்கே பெருக்கல் குறியீடு மாதிரி போடணும்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லோரும் என்ன செஞ்சுக்கோங்க? போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாலாவது, மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள். இது வந்து என்னது, சரியா தவறா? சரி. வீணாகாமல் அந்த டேப் என்னது, அந்த நல்லி என்ன செஞ்சுட்டு நிறைய தண்ணி கீழே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு என்ன செஞ்சா? அதை மூடி வச்சா, க்ளோஸ் பண்ணி வச்சா, அப்படி தானே? அப்போ வீணாகாமல் தடுத்தாள் அப்படின்னு இருக்கா. அப்போ இது வந்து என்னது, சரி. இப்போ சரின்னா எனக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி டிக் மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? இந்த பாக்ஸில் போட்டிருக்கணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், மல்லியை எழுப்பியவர் அப்பா. மல்லியை எழுப்பியவர் அப்பான் இருக்கு. அவங்க அப்பாவா வந்து அவளை எழுப்புனாங்க? இல்லை, யாருமா வந்து எழுப்புனா? அம்மா வந்து தான் எழுப்புனாங்க. மல்லி எந்த சீக்கிரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எழுப்புனாங்கல்ல, அவங்க அம்மா தான் எழுப்புனாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது, தவறு. தவறு நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கல் குறியீடு மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கிடணும், சரிங்களா? இப்போ புரிஞ்சுதாம்மா எப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே போடணும், எப்படி சரின்னா என்ன செய்யணும்? ஒரு டிக் அடிக்கணும், தவறுன்னா இந்த மாதிரி பெருக்கல் குறியீடு இருக்குல்ல, இந்த மாதிரி சிம்பிளை என்ன செஞ்சுக்கணும்? போட்டுக்கிடணும். இப்போ பாருங்கள், கவனமாக பாருங்கள், மல்லி சென்ற இடம் கடற்கரை, தவறு. மல்லி கண்டது கனவு, சரி. மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள், தவறு. மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள், சரி. மல்லியை எழுப்பியவர் அப்பா, தவறு. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க? உங்களுடைய புக்கில் குறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? பென்சில்ட்டு தான் எல்லாருமே குறிச்சிருக்கணும். யாரும் என்ன செய்யக்கூடாது? பெண்ணை வச்சு என்ன செய்யக்கூடாது? குறிக்கக்கூடாது. புக்கு நோட்டு எல்லாம் வாங்காதவங்கலாம் எல்லோரும் வாங்கியிருப்பீங்க, அப்படி தானேம்மா? வாங்காதவங்க வாங்கிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அஞ்சு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எது எது சரியோ அதுக்கு நேரம் என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணி வைக்கணும், பொருத்தி வைக்கணும், சரிங்களா? இப்போ பூக்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன அறிவிப்பு பலகைகளை பார்த்தோம்? பூக்களை பறிக்காதீர்னு பார்த்தோம், அப்படி தானே? அப்போ பூக்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா பூக்களை பறிக்காதீருங்க. ஃபர்ஸ்டில் ரெண்டாவது இதில் இருக்குது பார்த்தீங்களா, பூக்களை பறிக்காதீர். அப்போ இது ஒன்று. அடுத்து ஊஞ்சல்.
ஊஜல் அப்படின்னு இருந்தது. அங்க என்ன கொடுத்துருந்தாங்க அறிவிப்பு பலகையில, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்ப ஊஞ்சல் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீருங்க. நாலாவது இதுல இருக்கு பாத்தீங்களா, கீழ இருந்து மேல ஒன்னாவது, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர் அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து என்னது, ரெண்டு. நீங்க நம்பர்னாலும் போட்டுக்கலாம், இல்ல அதுக்கு நேரம் என்ன செஞ்சிருக்கலாம், கரெக்டா பொருத்திக்கிடலாம் சரிங்களா. ரெண்டுமே சரியானதுதான் சரிங்களா. அடுத்து பாருங்க, தண்ணீர் குழாய். தண்ணீர் குழாய் என்ன பார்த்தோம், தண்ணீரை வீணாக்காதீர். கீழே இருக்கு பார்த்தீங்களா, அங்கே லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, தண்ணீரை வீணாக்காதீர் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ தண்ணீர் குழாய்க்கு நேரம் என்ன செய்யணும், இங்கே இருந்து இங்கே வந்து தண்ணீரை வீணாக்காதீர் அப்படின்னு பொருத்திடணும். இங்கே மூணுன்னு போட்டுக்கலாம். அடுத்து குப்பை தொட்டி. குப்பை தொட்டியில் என்ன பார்த்தோம், குப்பை தொட்டியில் போடுவீர், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவீர் அப்படின்னு இருந்துச்சுல. இப்போ மேலே இருக்கு, குப்பையை தொட்டியில் போடுவீர் அப்படின்ட்டு இருக்கு. குப்பை தொட்டிக்கு நேரம் மேலே என்ன செய்யணும், இதுக்கு நேரம் இப்படி பொருத்திடணும், நாலு சரியா, நான்கு. அடுத்து உணவு மேசை, உணவை வீணாக்காதீர் ஐந்து சரிங்களா. இதுக்கு நேரம் என்ன செஞ்சுக்கணும், மேட்ச் பண்ணிக்கிடணும் சரிங்களாம்மா. இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. பூக்கள் பூக்களை பறிக்காதீர். ஊஞ்சல் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். தண்ணீர் குழாய் தண்ணீரை வீணாக்காதீர். குப்பை தொட்டி குப்பையை தொட்டியில் போடுவீர். உணவு மேசை உணவை வீணாக்காதீர். இந்த மாதிரி ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோங்க, கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க சரிங்களாம்மா. அடுத்து பாருங்க, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம நோட்டில் ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதக்கூடியது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எழுதி பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆறு வார்த்தைகளையுமே என்ன செஞ்சுருக்கணும், டூ டைம்ஸ் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும் சரிங்களாம்மா. என்னதெல்லாம் பாருங்க, பூங்கா பூ இங்கா பூங்கா, கனவு கனவு கனவு, பூக்கள் பூ இக்கா இல் பூக்கள், குடிநீர் குடிநீர் குடிநீர், ஊஞ்சல் ஊ இன் ஜ இல் ஊஞ்சல், குப்பை தொட்டி கு இப்பை இத்தோ இட்டி குப்பை தொட்டி, பூங்கா கனவு பூக்கள் குடிநீர் ஊஞ்சல் குப்பை தொட்டி. இந்த ஆறு வார்த்தைகளை என்ன செஞ்சுருக்கணும், உங்களோட ஹோம்ஒர்க் நோட்டில் டூ டைம்ஸ் எழுதியிருக்கணும் சரிங்களாம்மா. நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.